சித்தர் பூமி. இப்போ வந்து நோயாளிகள் வந்து உங்களை தேடி வராங்க, பிரச்சனை வரும்போது அவங்களை நீங்கள் தொடுறீங்க, அவங்களுக்கு நோய் சரியாகுது, இது ஒரு பக்கம் இருந்தாலும் தூரத்தில் வெளிநாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, இங்கே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து நோயை சரி பண்ணுறாங்க ஃபோன் மூலமாக இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறனாலும் இவங்க நினைச்சாலே போதும் எனக்கு அது தெரிய வரும், அதன் மூலயமா நான் நோய்களை குணமாக்குறேன், இப்படி ஒரு சாரார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து முழுசாக அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறை இல்லை. முதல்ல அதை மனசில் வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு தான் அதை பார்க்கணும். யாரோ ஒருத்தர் துயரத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க, இவர் துயரம் நீங்கிறாதான்னு நீங்கள் ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறீங்க, ஒரு வேண்டுதலோடு பார்க்குறீங்க, அப்படின்னாக்கா இது அப்படியே நின்று போகாது, அந்த துயரம் நீங்கிடும். உங்களால் இதை எப்போ பார்க்க முடியுது? அனைத்து உயிர்களையும் உங்களுடைய பிள்ளையாகவும் உங்களுடைய சக உயிராகவும் உங்களால் பார்க்க முடியும். அதுக்காக கொஞ்சம் நீங்கள் பிற துன்பத்தை தன் துயரம் போல் உங்களுக்கு உணர முடியும் அப்படின்னுக்க நீங்கள் இதை செய்ய முடியும். எப்போனாலும் செய்ய முடியும், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் இதை செய்ய முடியும். இது இந்த பயின்ற இவர் தான் செய்யணும், இதுக்கு தனி பயிற்சி முறை அப்படி இல்லை. ஒரு ஆள் இயல்பில் இன்னொரு உயிர் மேலே அன்பு செலுத்துகிற ஆளாக, அக்கறை செலுத்தக்கூடிய ஆளாக இருந்தார்னாக்க அவருக்கு இந்த தகவல் கேட்டுச்சுனாவே இது நடக்கும். அவருக்கு இந்த தகவல் கிடைக்கல, அவரை இன்னொருத்தர் துயரப்படுறவர் நினச்சிக்கிட்டாருனாலும் இது நடக்கும். இதெல்லாம் இவங்க ஆய்வு முடிவாக அறிவியலாக கொண்டாந்து சேர்க்கறதுக்கு இன்னும் பல 100 வருஷம் ஆகலாமா இருக்கும், கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போ அறிவியல் பூர்வமாக இதை இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு நோய் ஏற்பட்டிருக்கு, நான் ஹீலிங் பண்ணுற ஆள், எனக்கு தெரியாது, நீங்கள் என்னை நினச்சிக்கிட்டா நீங்கள் குணமாக்கிற முடியும். இல்லை என்கிட்ட சொல்கிறீங்க, ஐயோ இவருக்கு இப்படி இருக்குதா, பரவாயில்ல, அருண் சரியா, நான் நல்லா இருக்குமே அப்படின்னு, நான் என்னுடைய உயிர் ஆற்றல் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கிட்டே நான் கொஞ்சம் இதை விசாரணைக்கு விடுறேன், இதை அலசி பார்க்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நானே கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். அந்த நேரத்தில் இதை எனக்குள்ளே ஒரு எண்ணம் ஏற்படுது இல்லையா, அந்த எண்ணம் இந்த பிரபஞ்சம் முழுசும் பரவும், அது குறிப்பாக வந்து சேர வேண்டிய அளவுக்கு வந்து சேரும், அவர் குணமாகுவார். குழந்தையின்மை புற்றுநோய் மனசில் ரொம்ப இறுக்கமாகி பல கொலைகளை நேரில் பார்த்துட்டு இருட்டறையில் முடங்கி போன ஒரு நண்பர், மற்றெல்லாம் விட்டுறலாம், அந்த இருட்டறையில் முடங்கி போன ஒரு 21 வயசு கல்லூரியில் படிக்கிற ஒரு பையன், அவங்க அப்பா சென்னையில் இருக்கிறாரு, அவன் பையன் ஃப்ரான்ஸில் இருக்கிறான், ரூம் விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறான், பாஸ்போர்ட்டை போய் எடுத்துகிட்டு ஊருக்கு போனோம்னா அதுக்கே வெளியில் வர மாட்டேங்கிறான், யாரையும் வச்சு சாப்பாடு வாங்கி இருட்டுக்குள்ளேயே வாங்கி சாப்பிட்டுட்டு இருட்டுக்குள்ளேயே இருக்கிறான். இவர் ஃபோன் பண்ணாக்க பேசுகிறான், வேறு யார்ட்டும் பேச மாட்டேங்கிறான், ரொம்ப மெனக்கெட்டு ஒரு தடவை பேசுகிறான். இப்போ ஹீலிங் பண்ணுது இவங்க அப்பாவுக்காக, இவங்க அப்பா தான் இங்கே படாத துன்பம் படுறாரு. அவன் வந்து அது சேஃபாக சொன்ன நினைக்கிறான், அந்த ரூம்குள்ளேருந்து சாப்பிட்றது அவன் சேஃப்டியாக நினச்சிக்கிட்டு உள்ளே இருக்கிறான். இந்த அப்பா ஃப்ரான்ஸுக்கு போய் கூட்டிகிட்டு வர முடியலை, இங்கேருந்து எதுவும் பண்ணவும் முடியலை, அவர் தவியாக தவிக்கிறார். இவர் தவிப்பு அடங்கணும், இவர் நிம்மதி அடையணுங்கிற அந்த வேண்டுதல் மட்டும்தான். அவன் பையன் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, நான் சரியாயிட்டாங்கிறான், நான் சரியாயிட்டு நான் ஊருக்கு வரப்போறேன், வந்து உங்களை பார்க்க போகிறேன்ட்டு ஒரு வாரத்தில் வந்து பார்த்துட்டு போகிறேன். இப்போ நீங்கள் அந்த பையனுக்காகவே வேண்டிக்கிறீர்கள், அந்த அப்பாவுக்காக வேண்டிக்கிட்டால் கூட போகும். ஒரு குழந்தை அழுகுது, பசியில் கிடக்குது, பட்டினியில் இருக்குது அப்படின்னாக்கா தாய் படுற துயரம் தான் அதிகம். இப்போ தாயோட துயரம் தான் நீங்கணும், குழந்தையோட துயரம் நீங்கணும். அப்போ எப்படி வேணாலும் உங்கள் பிரார்த்தனைங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த கூட்டு பிரார்த்தனைக்கான பலம் அதிகம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நோய்பட்டிருக்காரு, நோய்வாய்ப்பட்டிருக்காருன்னா மிச்சம் இருக்கிற 4-5 பேர் சேர்ந்து அவங்க குணமாகணும்னு வேண்டிக்கிட்டா எந்த மருத்துவரையும் தேடி போக வேண்டாம், அங்கேயே குணமாயிக்குவாங்க. மருத்துவர்களே தேவையில்லை, குடும்பத்தில் எல்லா வீட்லேயும் 4-5 பேர் இருக்காங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் யாருக்கா தலைவலி வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, வயிற்று போக்கு போகுது, படாத துயரம் படுறாங்க, வேதனைப்படுறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற இல்லை உங்களுக்கு நன்மை நடக்கணும்னு நினைக்கிற அந்த மனிதர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டுங்க, அது விடியறதுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வழியில் துடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்க நீங்கள் வேண்டி முடிச்சு 5-6 நிமிஷம் வழி போயிடும். தூக்கம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வேண்டி முடிச்சு திரும்பி பார்க்கறது தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ பெரிய மாற்றத்தை சக மனிதர்களால் கொடுக்க முடியும். உங்கள் அலுவலகத்தில் யாரோ ஒருத்தர் தலைவலியில் துடிச்சிக்கிட்டு இருக்காருனாக்க அவர் மேலே அக்கறை உள்ள 4 பேர் சேர்ந்து உட்காந்து அவருக்காக வேண்டிங்கன்னாக்க அந்த வழி இல்லாமல் போகும். சரியா ரெஸ்பான்ஸ் அவ்வளோதான், நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் அக்செப்டட் தான். இப்போ இந்த இயற்கை கிட்ட நம்ம கேட்டு வாங்குற விஷயங்கள், இப்போ ஒரு மனிதனுக்கு உடம்பு இல்லை, இதெல்லாம் கேட்குறது ரெமெண்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ இயற்கை வந்து இயற்கை சார்ந்த மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்போ அதை சார்ந்து இயற்கை கிட்டேருந்தே தனக்கான தேவைகளை கூட மனிதர்கள் கூடி வாங்கிக்கிறாங்க, அப்படி ஒரு பழக்கம் நம்ம கிட்டலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க. நம்மளவர் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பார், எதுக்கு இருக்குல்ல டியூப் லைட், தெரு லைட்டில் அதை பார்த்து கல் வீச முடியாது, நட்சத்திரத்தை பார்த்து கல் வீசணும். அப்போ விழுறது எது வேணாலும் இருக்கலாம், திரும்பி அதே கல் கூட விழுவல், ஆனால் எடுத்து வீசுறது நட்சத்திரத்தை பார்த்தா இருக்கணும். இந்த மக்களுடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, இந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை அப்படின்னு இவங்க பார்க்குறாங்க. யாருனால இந்த நம்பிக்கையை விளங்கிக்க முடியலையோ அவங்க அதை மூட நம்பிக்கைங்கிறாங்க. மூட நம்பிக்கைன்னு சொல்றவங்க விஞ்ஞானிங்கிற போர்வைகளும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த விஞ்ஞானிகளுக்கு இதில் இருக்கிற விஞ்ஞானத்தை இன்னும் விளங்கிக்கவே முடியல, இவனுக்கு இவங்களால விளங்கிக்கவே முடியாததுனால இங்கே இருக்கிற முற்றிலும் உணரப்பட்ட முற்றிலும் அனுபவிக்கப்பட்ட காலங்காலமாக அனுபவிச்சுட்டு வர்ற ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு பலனும் கிடைக்குது, அதை அவங்க அனுபவிக்கிறாங்க, அதுதான் அவங்க மூட நம்பிக்கைங்க. நீங்கள் சட்டை போட்டிருந்தாக்க நான் உங்களை நல்ல மனுஷன் நான் மதிப்பேன் நீங்கள் நம்புனீங்கன்னாக்க அது உங்களோட மூடநம்பிக்கை, உங்களோட மூட நம்பிக்கை தானே அது. நீங்கள் சட்டை போடலனாலும் உங்களை தெரிஞ்சிச்சுனாக்க நான் மதிப்பேன், சட்டைக்கு உங்கள் சட்டையை மாற்றி மாற்றி போகிறதுனால நான் மதிக்க போகிறதில்லை. இப்படி தான் அவங்களாம் விஞ்ஞானிங்கிற போர்வைகள் இருக்கிறதுனால அவங்கள மதிப்போம்னு நினைக்கிறாங்க. விஷயம் ஒன்று மட்டும் பார்த்தோம்னாக்க நல்லாவே புரியும். கிராமத்தில் இருந்தவங்க மழையை எதிர்பார்த்துருக்குறவங்க, மழை இல்லை பயிர் வாடுது ஊரே வாடுது குடிக்க தண்ணி இல்லைங்கும்போது குடும்பாவை கட்டி போட்டுக்கிட்டு முச்சத்தில் உட்காந்து ஒரு பத்து பேராக இருந்துக்கிட்டு மாரடித்து அழுகுறாங்க, குடும்பாவை பாட்டு பாடி அழுகுறாங்க. அவங்க அழுது நிற்கும்போது கொட்டோ கொட்டுன்னு மழை கொட்டுது, அப்படியே இல்லைனாலும் அவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு நாலு சுட்டு மேலே விட்டு நான் கேட்டிருக்கேன், நீங்கள் அழுததை நான் கேட்டிருக்கிறேன் தேவையானப்போ கொடுப்பேன்னு அந்த ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கான தகவலை சொல்லிட்டு போகுது அந்த மேகம் இந்த வானம். அப்படி குடும்பாவை கட்டி அழுதாங்கன்னா நாலு சுட்டு தூத்துலையாவது அவங்க மேலே பார்க்காம போக மாட்டாங்க. அவங்க அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார நான் இன்னைக்கு அழுகுறது எனக்கு கேட்குதுடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போவோம். ஓகே, அப்போ இந்த மனிதர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து இயற்கையை கூட வந்து நல்லா பழகி ஒரு வாழ தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க. நம்ம அங்கே தவறி வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம் இல்லையா. பிரச்சனை எங்க என்ன உலகம் முழுசும் ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் வேறுபட்டது. அனுபவங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும்னு இந்த கூட்டம் அப்போ நம்ப வைக்கிறது. நீங்கள் ஒரு கனவு காண்றீங்க, அந்த கனவை நீங்கள் எனக்கு உணர்த்தவே முடியாது, உங்களுக்கு மட்டுமே உணர்த்தப்பட்டது, அந்த கனவு பொய்யணும்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆமாம், அப்போது இவங்க மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி என்னால் உணர முடியாத என்னால் புரிஞ்சிக்க முடியாத எல்லாமே நான் மூட நம்பிக்கைன்னு நிரும்பிடுறேன். எனக்கு வாய்ச்சாலாக இருந்தால் போதும், வாயினால் பேசி உங்களை பிரெயின் வாஷ் பண்ண முடியும்னாக்க நீங்கள் நினைக்கிறது மூட நம்பிக்கைன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிடலாம். எது மூட நம்பிக்கை? நம்பிக்கையே மூடத்தனமானது தானே. நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாத தான் நம்ப முடியும். நம்பிக்கைங்கும் போது அது மூடத்தனம் தான். அப்புறம் மூட நம்பிக்கைன்னு தனியாக இல்லை, நீங்கள் எதை நம்புனீங்கனாலும் அது உத்தேசமானது, அது தீர்க்கமாக நடக்க போகிறதில்லை, நடக்கலாம் நடக்காமல் போகலாம், ஏன்னா நம்பிக்கை அது. இன்றைக்கி மாரியம்மா அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க, மாறினாவே மலை, மலைக்கான அம்மா அது. அப்போ மாரியம்மாட்ட போய் வேண்டிக்கிறாங்க, ஊருக்கு ஊர் மாரியம்மா வச்சுருக்காங்கன்னாக்க எல்லா ஊர்லேயும் மழை பெய்யணும்னு வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க சார்ந்திருக்க மதத்தில் என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி வழிபாட்டு முறையை வச்சுருக்காங்க. அந்த வழிபாட்டு முறை மூலமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் இருந்துகிட்டே இருக்குது. இவங்க பெரியார்கிட்ட கேட்டாங்களா, திடீர்னு கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டாக்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, கடவுளே வணக்கம்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வு வச்சுருக்கேன்னு கேட்பேன் அப்படின்னா, அதுக்கு மேலே அவர் கேட்க தோணவே இல்லை. ஆனால் ஒரு சாமானியான நீங்கள் பார்த்து கேட்டிங்கன்னா கடவுளை முன்னாடி வந்துட்டாக்க, கடவுளே எங்கள் குளமெல்லாம் நல்லா வச்சுக்க, எங்கள் ஊரில் எப்போ மழை பெய்யணும் விவசாயம் செழித்து வளரணும்னு வேண்டிக்குவேன். கடவுளை பார்த்தா ரெண்டு பேர் ரெண்டு கேள்வி கேட்குறாரு, ஒருத்தர் அவருக்கு என்ன வேணுமோ அது கேட்குறாரு, ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு ஏன் நீ இப்படி வச்சுருக்க அப்படின்னு. எல்லோரும் சமமாக்கிடு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, கடவுளுக்கு அந்த அதிகாரம் வந்துச்சுனாக்க நீ எல்லோரையும் சமமாக்கிறன்னு சொல்லிடலாம். அந்த மனநிலையே பெரியார்கிட்ட கிடையாது. அப்போ பெரியார்களுடைய வழித்தோன்றலாக வந்திருக்கிறவங்கள்ட்ட இந்த சிக்கல் இருக்கும், அது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டுன்னு பிரச்சனை இல்லை, எல்லா ஊர்லேயும் ஒரு மாதிரி ஆள் இருந்திருப்பாங்க. பெரியாரை இந்த இடத்துல வந்து சிக்கலாக பார்க்குறேன். தமிழில் என்ன இருக்குது, தமிழை எதை கண்டுபிடிச்சான், ஆவியை வச்சுக்கிட்டு இட்லி கண்டுபிடிச்சான், அதே வெள்ளக்காரன் ரயில் விட்டான் பண்ணார். இப்போ விட்டுருக்க ரயிலெலாம் எதுக்குன்னு தெரியும் நமக்கு, இங்கே இருக்கிற வளத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு போய் யார்ட்டையாக குவிக்கிறதுக்குன்னு தெரியும். இட்லி சுட்டா தின்னு ஜம்முன்னு தூங்கலாம், இட்லி மாதிரி நல்ல சாப்பாடு இல்லைங்கிறான். அப்போ ஏன் இந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன செய்யணுங்கிறது தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழ் இலக்கியத்தையே குற்றம் சொன்னார் பெரியார். ஆனால் தமிழ் இலக்கியத்தை இன்னைக்கு உலகமெல்லாம் தவம் கடந்து தன்னுடைய மொழியில் மொழி மாற்றிக்கிட்டு அதை பயிலணும் அப்படிங்கிற அந்த ஆவலை தோன்ற அளவுக்கு இன்னைக்கு உலகம் முழுசும் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வர்மக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே இருந்திருக்கு. வர்ம புள்ளிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம கரெக்டாக, அந்த இடத்த தொடும்போது அதனால சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது, நோக்கூர்மம் இந்த மாதிரி நிறைய பட்டியல் போட்டு வரும்னு சொல்கிறாங்க. இப்போ இதோடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த சைனாவில் இருக்கக்கூடிய ஏன்னா இந்த அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் அப்படிங்கிற விஷயம், நீங்கள் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா சார்? ரெண்டுமே வேற தான் பார்க்கறதுக்கு, ரெண்டும் தோட்டத்தினால ஒன்று மாதிரி இருக்கும். வர்மத்தில் வந்து தாக்குதல் முறையும் இருக்குது, மருத்துவ முறையும் இருக்குது. அக்கு பஞ்சர் வந்து தாக்குதல் முறை இல்லை, சிகிச்சை முறை மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தாக்க முடியாது, இதை வச்சு ஒரு ஆளை கொல்ல முடியாது, இதால் வச்சு ஒரு ஆளை மயக்கமாக்க முடியாது, ஒரு ஆள் முடமாக்க முடியாது, ஒரு கருவை கலைக்க முடியாது, ஒரு பகுதி செயலுக்கு வைக்க முடியாது. பக்க விளைவுகள், பாதகமான விளைவுகள் எதையும் அக்கு பஞ்சர் வச்சு ஏற்படுத்தவே முடியாது. இதுக்கு வந்து வெறும் குணமாக்குற அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் இருக்குது. வர்மாவுக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னாக்க, உங்களை குணப்படுத்தவும் முடியும், உங்களை சிக்கலுக்குள்ளாக்கவும் முடியும். ஒரே புள்ளி
ஒரே புள்ளி உங்களை அந்த கை முடக்கவும் முடியும், அந்த ஒரே புள்ளியில் உங்கள் கையை ரிலாக்ஸ் பண்ணவும் முடியும். அப்போ ரெண்டும் சேர்ந்து இருக்குது, தாக்குதலும் விடுவித்தலும். இது வந்து மருத்துவ முறையாக பார்த்ததை விட போர்க்கலையாக தான் பார்த்துருக்காங்க. மருத்துவமாக அந்த போர்க்கலைகளில் அதில் என்ன சிக்கல் என்னன்னாக்கா, அதை நுட்பமாக தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா யார் லாக்கு போட்டாங்களோ அவங்க தான் எடுக்க முடியும். ஆமாம், நான் நீங்கள் முதல்ல ஹீலிங்கை பற்றி கேட்டிங்கல்ல, அந்த ஹீலிங்கோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா, வர்மாவில் ஒருத்தர் லாக் போட்டார்னா, பெரிய ஆசான் போட்டார்னாக்க அவர்னால தான் எடுக்க முடியும், இன்னொருத்தர் எடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உள்ளது வர்மா. அப்படி போட்ட லாக்கை நீங்கள் அஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு ஐயா குணமாகணும் வேணுனீங்கன்னா அந்த லாக் ஓப்பன் ஆகிடும். அதான் ஹீலிங்க்கான பவர், சூப்பர் நேச்சர் பவர். அங்கே தான் வந்து வேலை செய்யணும், அந்த இடத்துல எந்த லாக்கு நிற்காது. இப்போ ஐயா வந்து நோய்கள் குணமாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அது மாதிரி அவங்க நோய்கள் குணமாக்குறது நீங்கள் பார்த்து வேண்ட விஷயங்கள் அப்படி தான். நமக்கு எப்பயுமே புரியாத ஒரு விஷயம் இருப்போம், அவங்க ஒன்று பண்ணும்போது நமக்கு புரியாத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும்போது நமக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும், அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் எதுவாக வேணா இருக்கலாம், நீங்கள் ஏன்னா கூட இருந்ததுனால கேட்குறேன். நம்மால் வர எல்லாரும் ஒரு பெட்டிக்குள் அடைப்பாங்க, ஆனால் அவர் அப்படி அடையவே மாட்டார், ஒரு பெட்டிக்குள் அடையவே மாட்டார். நம்மளுடைய பல கோணங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாதான். ஒருத்தர் வந்து உள்ளூர் ஆள், அவர் தான் பெரிய சாமியார், நம்மளவர் தான் பெரிய சாமியார் அவர் கணக்குக்கு. வானகம் நாங்கள் வந்து வேளாண் ஆராய்ச்சிக்காக ஒன்று உருவாக்கி வச்சுருக்கிறோம், அது ஆசிரமம் சாமியார்னு சொல்லிக்குவாங்க அவங்க உள்ளூரில். அவருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஆடுறாரு கொள்றாரு எல்லாம் பண்ணுறாரு, கூட்டி வந்து நிறுத்திருக்கிறாங்க. ஒரு தேங்காய் அதுக்கு உண்டான எல்லா சேதம் வந்திருக்குது, கொண்டாந்துருக்கீங்களா ஒரு இதெல்லாம் மறுக்கக்கூடிய கூட்டம் ஐயா பார்க்க வந்திருக்குது. இந்த மாதிரி வழிபாட்டு முறை இந்த மந்திரதெல்லாம் மறுக்கக்கூடிய கூட்டம் ஒன்று வந்திருக்குது. என்னையா என்னையா வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. சொல்கிறோம், உட்கார சொல்லியா அப்படின்னாரு. உட்கார சொல்லியானவொடனே இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆகி போச்சு. போனவுடனே பார்த்துட்டு அந்த பத்தியை கொண்டு வந்திருக்காங்க, நெருப்பட்டி கொண்டாங்க அந்த பத்தியை கொளுத்துறாரு, அந்த தேங்காய் எடுத்து டப்புன்னு உடைக்கிறாரு, அந்த தண்ணி கொஞ்சம் அள்ளி அவன் மூஞ்சில் அடிச்சுட்டு சரியாக போ அப்படின்னா டொமால்னு காலில் விழுந்து எழுந்திரிச்சு தெளிஞ்சு போகிறான். அது வரைக்கும் எங்கெங்கேயோ மந்திரம் ஒட்டி எல்லாம் பண்ணி சரியாகாதால் அந்த பித்து பிடிச்ச நிலையிலே இருந்தால் அந்த தேங்காய் உடைச்சிட்டு தண்ணி எடுத்து போய் தெளிச்சுட்டு சரியாக இடம் பிடிக்க போயா அப்படிங்கும்போது அந்த வினாடி அவன் தெளிகிறான். அவன் பார்த்துட்டு ஐயா அப்படின்ட்டு விழுகுறான். விழுந்தவொடனே அவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், கையோட கூட்டி போகிறாங்க, இங்கே போகிறீங்க நல்லா இருக்கிறாங்க. இதில் உண்மை என்னென்னா, நம்மளுக்கு மந்திரம் தெரியாது, மந்திரிச்சு அவனை அந்த பேய் பின்னிலேருந்து நீக்கி விடுறது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, ஒரு வடிவம் இருக்கும் இல்லையா, அது தெரியாது. ஆனால் அவருக்கு துயரத்துலேருந்து விடுபடணுங்கிற அந்த எண்ணம் அழுத்தமாக இருக்குது. இந்த இடம் தான் ஹீலிங். சித்தர் பூமி.